லூக்கா எழுதின சுவிசேஷம் 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை நாம் வாசிக்கும்போது, இவ்வேத பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உரைக்கப்பட்டிருக்கிற ஒரு உவமைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உவமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகள் தெளிவாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுவீராக விற்றுப்போனார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். அந்த ஒரு மனுஷன் யார்? இந்த ஓமியிலே மறைந்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் உரைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஓமைக்கு பின்பாக பரலோக ராஜ்யத்துடைய இரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை பற்றி பல ஓமையின் கருத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு அவர் போதித்தார். இப்படி பரலோக ராஜ்யத்தை முன் உதாரணமாக ஆண்டவர் வைத்து கொண்டு அந்த ராஜ்யத்துக்குள்ளே மனிதன் போக வேண்டும் என்பதற்காக பல ஓமைகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதியிலே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனார். பிரியமானவர்களே, இந்த ஓமையின் கருத்தை நான் ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனார். இங்கு ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அந்த மனுஷன் யார்? இதை நாம் ஆதாமோடு அடையாளப்படுத்தி தியானிக்கலாம். இரண்டாவது, இந்த வேத பகுதியிலே எருசலேம் என்று ஆண்டவர் இந்த ஊமையிலே அவர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவானவர் எரிகோ என்கிற ஒரு விஷயத்தை கூட அவர் இங்கு பேசியிருக்கிறார் என்று நாம் இப்போது வாசித்து அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன இந்த மனிதன் கல்லர் கையில் அகப்பட்டான் என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கல்லர்கள் யார்? ஒவ்வொன்றாக சொல்கிறேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது ஆதாமை நாம் அடையாளப்படுத்தலாம். இரண்டாவது, எருசலேம் என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தை நாம் அடையாளப்படுத்தலாம், அல்லது முந்தின நித்தியத்தை நாம் இங்கு அடையாளப்படுத்தலாம். அடுத்தபடியாக, எரிகோ என்று சொன்னால் பாவ ஜீவியத்துக்கு உலகத்துக்கு அதை நாம் அடையாளப்படுத்தி தியானிக்கலாம். அடுத்தபடியாக, கல்லர்கள் என்று சொல்லும்போது பிசாசியும் அவனுடைய சேனைகளையும் அது நமக்கு அடையாளப்படுத்தி தருகிறது. இப்படி பிசாசானவன் தன்னுடைய கையில் அகப்பட்ட மனிதர்களை அவன் என்னவெல்லாம் செய்வான் என்று ஆண்டவர் இவ்விடத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? கல்லர் கையில் அகப்பட்ட அந்த மனிதனை அவனுடைய வஸ்திரங்களை அவர்கள் உரித்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வஸ்திரத்தை உரித்து அந்த மனுஷனை பிசாசு முதலாவது அவமானப்படுத்துகிறான். இரண்டாவது, அவனை காயப்படுத்துவது பிசாசுடைய திட்டமாக இருக்கிறது. அடுத்தபடியாக, அவனை குத்துவீராய் நடுவீதியிலே விட்டுவிட வேண்டும் என்றே பிசாசானவன் கிரியை செய்திருக்கிறான் என்று இந்த ஓமியிலே நாம் அறிகிறோம். பிரியமானவர்களே, எருசலேமின் வாழ்வை இந்த ஆதாமும் யோவாலும் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் அனுபவித்தார்கள். இன்றைக்கே அதே எருசலேமின் வாழ்வை நாம் காண வேண்டும் என்றே ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். எருசலேமில் இருக்கிறதான அந்த முந்தின நித்தியத்திலே நாம் இழந்த அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் பிந்தின நித்தியத்திலே அந்த ஏதேன் தோட்டத்துடைய மகிமையான ஆசீர்வாதமான கிரிகளை நாம் மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று இப்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவமானது இந்த பாதையினூடாக சென்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் அவர் எருசலேமின் வாழ்வை தரும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறார். 128 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கு நாம் என்ன படிக்கிறோம்? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்.
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய் என்று ஆண்டவர் தாமே இங்கு அவர் வாக்களித்ததை இங்கு நாம் வாசித்து அறிந்து கொண்டோம். பிரியமானுலே, இந்த தேவன் இப்படிப்பட்ட மகிமையான தேவன். அவர் சீயோனிலிருந்து மனிதனை அவர் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஆதாமும் யெகோவாலும் பெற்றுக்கொண்டு இவர்கள் முந்தின நித்தியம் என்று அழைக்கப்படும் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்த மிகுதியான சந்தோஷத்தை அவர்கள் தினமும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் வேதனை இல்லை, துக்கம் இல்லை, இப்படி மரண பயம் இல்லை, திகில் இல்லை. எதை குறித்தும் அவர்கள் கலங்காமல் ஏதேன் தோட்டத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் மனிதன் பிசாசினால் கெடுக்கப்பட்டபடியா சர்வமானது இந்த யெகோவாலையும் இந்த ஆதாமையும் வஞ்சித்து தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்தபடியால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு சத்தியத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு அவர்கள் வழி விலகி போனார்கள். ஆனபடியினால் மனுக்குளம் முழுவதும் இந்த ஆதாம் யெகோவால் செய்த பாவத்தால் மனுக்குளம் முழுவதும் இன்றைக்கு சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபிக்கப்பட்ட மனிதனை மீட்டு திருப்பும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நல்ல சமாரியனாய் இரக்கம் மனிதன் மேல் இரக்கம் வைத்து அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த இரக்கமுள்ளவராய் வேதத்தில் அறியப்பட்டிருக்கிறார். ஆனபடியினால் இந்த இரக்கமான இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், நம்மை குறித்து தேவ சித்தம் என்ன, நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, இதை பற்றி இந்த உவமையிலே நாம் ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது, பிசாசு நம்ம நான் அதாவது பிசாசானவன் அதாவது நம்மை கெடுத்த விஷயத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் சரீரத்தையும் பிசாசு எப்படியெல்லாம் கெடுத்தான் என்பதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஓமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த மனிதன் கள்ளர் கையிலே அகப்பட்ட போது அந்த கள்ளர்கள் அந்த திருடர்கள் என்ன செய்தார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த கள்ளர்கள் என்ன செய்தார்கள், அவனுடைய வஸ்திரத்தை முதலாவது கிழித்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வஸ்திரத்தை கிழிப்பது எதை காண்பிக்கிறது, ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் தான் மிக மிக முக்கியம். இன்றைக்கு வஸ்திரம் இல்லாமல் நாம் எங்காவது போக முடியுமா, நம்முடைய வீட்டிலே நாம் வாசம் பண்ண முடியுமா, ஆலயத்துக்கு போக முடியுமா, எந்த ஒரு மனிதனுக்கு முன்பாக போய் நம்ம நிற்க முடியுமா? ஆக நம் உடுத்திருக்கிற வஸ்திரம் மிக மிக முக்கியமானது. ஆக ஒரு மனுஷனை அவமானப்படுத்த வேண்டுமானால் அந்த மனுஷனுடைய வஸ்திரத்தை கிழித்தால்தான் அவனுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த அங்கங்கள் வெளியே தெரியும். இதனால் அவனுக்கு பயங்கரமான அவமானங்கள் ஏற்படும். பிசாசானவன் என்ன செய்கிறான், இப்படி தான் மனுஷனை அவமானப்படுத்த வேண்டும், அவனை நிர்வாணமாக்க வேண்டும், அவனுடைய வஸ்திரத்தை கிழிக்க வேண்டும், அவன் எப்போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடாது, வெக்கப்பட்டு அவன் தோட்டத்துக்குள்ளே ஓடி ஒளிய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு மாத்திரமல்ல இன்று வரைக்கும் பிசாசானவன் இப்படியாய் சபைக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆதாம் யெகோவால் பாவம் செய்த போது ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவர் சில தண்டனைகளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆதாமுக்கும் யெகோவாலுக்கும் என்னென்ன தண்டனை கிடைத்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி சர்பத்தை கத்த எப்படி நியாயந்திருத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதன் பிறகு இந்த ஆதாமுக்கும் யெகோவாலுக்கும் தேவன் ஒரு தோல் உடையை உண்டாக்கி அவர்களுடைய மானத்தை அவர் காத்தார் என்று வேதவசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. ஆதியாகமும் 3:21 நாம் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று இந்த வேத பகுதியிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானுலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 இந்த 10:30 கள்ளர்கள் திருடர்கள் இந்த எருசலேம் இருந்த மனிதன் எரிகோவுக்கு வந்தபடியால் அவனுடைய வஸ்திரத்தை அவர்கள் இப்படியாக உரிந்து கொண்டார்கள், கிழித்தார்கள் என்று தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதாமும் யெகோவாலும் தாங்கள் நிர்வாணி என்று அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவருடைய மானத்தை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், தோல் உடைகளை அவர் உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தி அந்த ஆதாமுடைய மானத்தையும் யெகோவாளுடைய மானத்தையும் கர்த்தர் மூடினார் என்று பார்க்கிறோம். இந்த லூக்கா 10:30 கவனிங்கள். ஆதியாகமும் 3:21 கவனிங்கள். இங்கு
பிசாசு மனுஷனுடைய வஸ்திரங்களை உரித்து கொள்வதே அவனுக்கு பிரியமாக இருக்குது. மனிதனை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்த வேண்டும் என்பதே பிசாசு பல விதத்திலே மனுஷனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மனிதனுடைய மானத்தை மூடி அவன் எந்த விதத்திலே வைக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்திலே தோல் உடைய உண்டாக்கி ஆதாமுடைய மானத்தையும் யெகோவாவுடைய மானத்தை பாதுகாத்த தேவன் இதுவரை நாம் அவமானப்பட்டு போகாதவாறு நம்முடைய எல்லா அவமானங்களை கர்த்தர் மூடியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல பிரியமானே, நாம் எந்த இடத்தில் அவமானப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக இன்ற வரைக்கும் ஆவியானவர் நமக்கு அவர் நன்மை செய்யும் நல்ல சமாரியனாய் நம்மத்திலே ஆண்டவர் பிரத்யட்சமாக இறங்கி வந்திருக்கிறார். பிரியமானே, தேவ பிரசன்னத்தை உங்கள் எத்தனை பேர் இப்போது உணர்கிறீர்கள்? பிசாசு அந்த எரியோக்கு வந்த அந்த மனிதனுடைய வஸ்திரத்தை அவன் உரித்தான். ஆனால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் எவ்வாலும் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்தாலும் கூட இரக்கமுள்ளவர் அந்த இடத்திலே தோல் உடையை உண்டாக்கி ஆதாமுக்கும் எவ்வாலுக்கும் கத்தர் உடைகளை தந்து அவர்கள் மானத்தை அவர் பாதுகாத்தார். இந்த மகிமையான தேவனை, இந்த மகிமையான தேவனுடைய அன்பையும் பாசத்தையும் பிரியமானவர்களே இப்போது கூட நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. ஆனபடினால் அவர் கல்வாறு சிலுவிலே வெக்கப்பட்டாலும் அவர் அவமானப்பட்டாலும் நம்மை இறைவன் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆனபடியினால் எந்த விதத்திலும் நாம் அவமானப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு ஆதாம் எவ்வாளுடைய மானத்தை காப்பாற்றின தேவன் நம்முடைய குடும்ப மானத்தை கர்த்தர் இதுவரை காப்பாற்றி நமக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அடுத்தபடியாக இதே லூக்கா 10:30 வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை உரித்த இந்த கல்லர்கள் அடுத்தது என்ன செய்கிறார்கள்? காயப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காயம் ரெண்டு விதத்திலே பிசாசானவன் சபைக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்கிறான். ஒன்று சரீரத்திலே காயப்படுத்துவது, மற்றொன்று இருதயத்திலே காயப்படுத்துவது. மனிதன் எந்த விதத்திலும் செயல்படக்கூடாது, அவன் எந்த விதத்திலும் மறுபடியும் எருசலேமுக்கு போகக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் இப்படியாக கிரியை செய்கிறான். மனதளவிலே மனிதனை காயப்படுத்தவும் சரீரத்திலே காயப்படுத்தி அவனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வருவதே பிசாசுடைய கிரியா இருக்குது. ஆனபடியா இன்றைக்கு கொலவெறியோடு கூட மனுஷன் மனுஷனை கொன்று போடுகிறான். அந்த காயினுடைய ஆவியை இன்றைக்கு மனிதனுக்கு விரோதமாய் இன்னொரு மனிதன் எழும்பி சரீரத்திலிருந்து பிரியமானுடைய ரத்தம் பீரிட்டு வர இரத்த வெறியை பிசாசானவன் உண்டாக்கி தருகிறான். இங்கு பாருங்கள், கல்லர்கள் என்ன செய்கிறார்கள்? வஸ்திரத்தை உரித்து காயப்படுத்துகிறார்கள். காயப்படுத்தினால் அந்த சரீரத்திலிருந்து என்ன வரும்? ரத்தம் வரும். பாருங்க, எப்படி காயப்படுத்தி துடிக்க 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 காயப்படுத்தி அந்த சரீரத்திலிருந்து ரத்தம் வந்தால் தான் பிசாசுக்கு சந்தோஷமா? ஆனால் பாருங்க, இந்த கெட்டுப்போன மனிதனுக்காக, இந்த எருசலம் வந்து எரிவு போன இந்த பாவியான மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் காயப்பட்டாரா? பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்தில் பிரதானமாய் 5 காயங்களை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே 5 காயங்களை ஆழமாக நாம் பார்க்கலாம். இந்த காயங்களை இயேசுவானவர் முதல் முதல் யாருக்கு காண்பித்தார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20 இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய கைகளில் இருக்கிற ஆணினால் உண்டான காயத்தை காட்டும்படியாய் சீஷர்களை தேடி அவர் வந்தார். யோவான் 20:25 வசனத்தை நாம் வாசிப்போம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது பிரியமானவர்களே, நடக்கிற சம்பவம் என்ன? இயேசுவின் சீஷர்களில் ஒருவன் தோமா என்பவன் இயேசுவின் காயத்திலே விரலிட்டு அந்த காயத்தில் என்னுடைய விரலை இட்டு பார்த்து அவர் உயிரோடு இப்போது இருக்கிறார் என்று, இப்படி நான் கிரியை செய்து தான் நம்புவேன், என்னுடைய விரலை எடுத்து இயேசுடைய காயத்தில் விட்டு பார்ப்பேன், அப்போ தான் அவர் உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்தான் நான் நம்புவேன்னு சொல்கிறான். பாருங்க, இந்த சீஷர்களே ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்! இவ்வளோ அவிசுவாசத்தோடு இருந்து தோமாவை தேடி கர்த்தர் வருகிறார். வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்?
காயத்தை தோமாவுக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவில் போடு. பாருங்க பிரியமானுளே, ஆண்டவர் இப்படி கையை நீட்டி உன்னுடைய கையுடைய விரலை எடுத்து இந்த விலாவில் போட்டுப்பாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 27 வசனத்தை பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவில் போடு. இந்த விலாவில் நீ கைவிட்டுப்பார், உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவில் போடு. பாருங்க பிரியமானுளே, தோமாக்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தையில் கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் விலாவில் கூட நீ கைவிட்டுப்பார், உனக்காக இந்த மனிதனுக்காக இந்த மனுக்குலத்துக்காக நான் பட்ட அந்த வேதனை உனக்கு புரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானுளே, ஆண்டவருடைய அந்த காயத்தை சீஷர்கள் தெளிவாய் பார்த்தார்கள். அதில் பிரதானமாய் பேதுரு அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று தெளிவாக தன்னுடைய நிருபத்தில் அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஆனபடியினால் பிசாசானவன் நம்மை காயப்படுத்துவதே அவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஆனால் நாம் செய்த பாவத்துக்காக ஆண்டவர் நமக்காக அவர் காயப்பட்டார். ஆகவே அவருடைய தழும்புகளால் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. வியாதிகள் பலவீனங்கள் அவருடைய தழும்பு நிமித்தமாக குணமாக்கப்படுகிறது. ஆனபடியினால் இன்றைக்கு இந்த சமாரியன் உன்னை தேடி வருகிறார். அருமையான நண்பனே, உன்னுடைய காயத்தை அவர் குணமாக்க முடியாய், அவர் காயப்பட வேண்டியதாக இருந்தது. இந்த எருசலேம் இருந்த அந்த மனுஷனை பிசாசானவன் காயப்படுத்தினான். காயத்தோடு இருக்கிற அந்த மனிதனுக்காக இயேசுவானவர் காயப்பட்டார். ஏற்கனவே சொன்ன இந்த நல்ல சமாரியனுடைய சப்ஜெக்டில் இந்த கள்ளர்கள் இந்த மனுஷனுடைய வஸ்திரத்தை உரித்தார்கள் என்று சொன்னேன். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாலும் ஆண்டவர் வஸ்திரத்தை போட்டு அவர்கள் மானத்தை மூடினார் என்று சொன்னேன். இந்த வேத பகுதியிலே இப்போது நான் சொன்னேன், இந்த கள்ளர்கள் இந்த எரிகோல் இருந்த மனிதனை காயப்படுத்தினார் என்று சொன்னேன். ஆனால் இயேசுவானவர் இந்த மனிதனுடைய காயத்தை குணமாக்க அவர் காயப்பட்டார். இது அப்படியே லிங்க் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக குத்துவீராய் இந்த தெருவில் இருந்த, அதாவது இந்த எரிகோ வீதியில் இருந்த இந்த மனிதன் குத்துவீராய் இருந்தானா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, குத்துவீராய் துடி துடித்து இந்த மனிதன் வீதியில் கிடக்கிறான். இந்த மனிதனை விசாரிக்க இவன் மேல் அன்பு செலுத்த ஒருவரும் முன் வரவில்லை. ஏனென்று சொன்னால் இரக்கம் மாத்திரம் இருந்தாலே இந்த குத்துவீராய் இருக்கிற மனிதனை நெருங்கி வர முடியும். இந்த வழியாக யாரெல்லாம் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஆசாரியன் வந்தான், அதன் பிறகு ஒரு லேவியன் வந்தான். இந்த ஆசாரியனும் லேவியனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வரும்போது அவன் மேல் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் வாய்த்து திராட்சை ரசம் வாய்த்து காயங்களை கட்டி அவனை சுயவாகத்தில் ஏற்றி சத்திரத்தான் கையில் கொண்டு போய் அவனை பராமரிக்க முடியாய் அவனை தூக்கி கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயில் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனில் யார் அவனுக்கு பிறனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் கற்பித்தார். அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று அவன் பதிலளித்தான். அப்போது ஆண்டவர், நீயும் போய் அப்படியே இரக்கம் செய் என்று பிரியமானவர்களே இங்கு ஆண்டவர் பதிலளித்தார் என்று பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை அதிகமாய் நாம் அறிந்திருக்கிறோம். இது நீண்ட வண்ணமாய் இந்த சத்தியம் இருக்கிறது. ஆனவனால் குத்துவீராய் இருக்கிற இந்த மனிதனுக்கு என்ன தேவை என்பதை பரலோகத்தின் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். கவனிங்கள், இந்த வசனத்தை பாருங்க. லூக்கா 10:30 அந்த மனுஷன் அந்த வஸ்திரம் இல்லாமல் இப்படி காயத்தோடு குத்துவீராய் இருக்கிற மனிதன் துடி துடித்து கொண்டு இருக்கிறான். ஒரு மனுஷன் வீதியில் விழுந்து கிடக்கிறான். அவனுடைய உடம்புல ட்ரெஸ் இல்லை, அப்படியே அவனுடைய சரீரம் முழுவதும் காயும், ரத்தம் பீறிட்டு வருது, குத்துவீராக இருக்கிறான். பாருங்க, லேவியனும் ஆசாரியும் இரக்கமில்லாமல் போகிறாங்க. இந்த லேவியனும் ஆசாரியும் பழைய ஏற்பாட்டு ஊழியக்காருக்கு அடையாளமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டு ஊழியம் என்று சொல்லும் போது இரக்கமே கிடையாது. பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தால் தான் இந்த லேவியனும் ஆசாரியும் கிட்ட வருவாங்க, இரக்கம் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவான இரக்கமுள்ளவராய் இறங்கி வந்தார். இந்த சமாரியனுடைய சப்ஜெக்டில் இந்த சமாரியன் என்ன செய்கிறான்,
அப்படியே மனதுருகி கிட்ட வந்தாராம். எவ்வளோ அன்பு பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் என்னவென்று சொன்னால், வசனம் இல்லாமல் குத்து உயிராய் காயத்தோடு இருந்த நம்மை தேவன் எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், மரணத்துக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக, அழிவுக்கு நேராக போக வேண்டிய நம்ம கர்த்தர் ரட்சித்து சத்திரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இந்த சத்திரம் தான் பிரியமானுடைய சபை. இந்த சபைக்குள் வந்த பிறகு எண்ணெயும் ரசமும், திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கர்த்தர் உனக்கு தந்து, உன்னுடைய உள்ளான காயத்தையும் புறம்பான சரீரத்தில் உண்டாகிற காயத்தையும் உன்னுடைய இருதயத்தில் உண்டாயிருக்கிற காயத்தையும் கர்த்தர் குணமாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியால், அவர் ஆதி முதல் இதுவரை மனிதனை அவர் நேசிக்கிறபடியால் இந்த அன்பு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய மானத்தை பாதுகாத்த சமாரியனாய் நம்மத்திலே அவர் கடந்து வருகிறார். நம்முடைய காயத்துக்காக அவர் காயம்பட்டவராய் நம்மத்திலே அவர் வந்திருக்கிறார். குத்துவராய் இருந்த நமக்காக அவர் சிலுவை மரத்திலே குத்துவராக தன்னுடைய ஜீவனை மனுக்குலத்துக்காக அவர் கொடுத்து இவ்வளவாய் மனிதன் மேல் ஆண்டவர் அன்பு செலுத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கிற அருமையான நண்பனே, இந்த சமாரியனிடத்திலே நீ வரும்படியாக உன்னை ஆவியானவர் அழைக்கிறார். இந்த சமாரியன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவருடைய இரக்கமே உன்னை ரட்சித்தது, அவருடைய இரக்கமே உன்னுடைய மானத்தை மூடியது, அவருடைய இரக்கமே உன்னுடைய காயத்தை குணமாக்கியது, அவருடைய இரக்கமே குத்துவராய் இருந்த உனக்கு ஜீவனை தந்தது. ஆகவே இந்த சமாரி நண்டையிலே எப்போதும் அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே நீ விழுந்து கிடப்பாயாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. பிரியமானவர், இந்த சுருக்கமாக இந்த ஷார்ட் மெசேஜிலே இந்த சத்தியத்தை பேச ஆவியானவர் கிருபை தந்திருக்கிறார். அனுமதியினால் மூன்று விஷயத்தை அதிக ஆழமாய் நாம் பார்த்தோம். ஒன்று, கள்ளர்கள் அவன் வஸ்திரத்தை உரித்தார்கள். இரண்டாவது, அவனை காயப்படுத்தினார்கள். மூன்றாவது, அவனை குத்துவீராய் விட்டு போனார்கள். இந்த மூன்றுக்கும் நல்ல சமாரியன் வழிவாசலை திறந்தார். பிரியமானவர்களே, நாம் என்னதான் தேவனுக்கு துரோகம் செய்தாலும், ஆதாம் ஏவாள் என்னதான் துரோகம் செய்தாலும், அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பும்போது கர்த்தர் நிர்வாணமாக அனுப்பலை. ஒரு தோல் உடையை உடுத்தி அவங்க மானத்தை மூடி ஆண்டவர் அனுப்பிச்சார். மறுபடியுமாக பிரியமானவர்களே, இயேசு கொல்லப்பட்டபடியால், நமக்காக ஜீவனை கொடுத்தபடியால், முற்றிலும் நமக்கு ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த வஸ்திரம் தான் மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நாம் பரலோக ராஜ்யத்தில் உடுத்தி கொண்டு எஜமான யுக யுகமாய் முகமுகமாய் தரிசித்து அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற மகிமையை, அந்த எருசலேமின் வாழ்வை மறுபடியும் நாம் காணப்போகிறோம். ஆனபடினால் இந்த சத்தியத்திலே நல்ல சமாதனுடைய இரக்க குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இயேசுவை போல மாற வாஞ்சிப்போமாக. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்கு அவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளெஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.